ஆபத்தை உணராமல் பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரை கூறிய முதல்நிலை காவலர். வேலூர் மாவட்டம் பள்ளிக்குண்டு அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பேருந்தில் ஆபத்தை உணராமல் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்தனர். அப்போது அந்த பேருந்தானது பள்ளிக்குண்டா காவல் நிலையம் அருகில் வந்தபோது இதனை கண்ட முதல்நிலை காவலர் மணிகண்டன் பேருந்தை நிறுத்தி ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தார். முதல்நிலை காவலரின் இத்தகைய செயலை பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். போச்சம்பள்ளி சார் பதிவகத்தில் பத்திரப்பதிவு செய்ததற்கு கிரய பத்திரம் கொடுக்காமல் கூடுதலாக பணம் கேட்டு எழுத்தர் மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட பெண் பத்திர எழுத்தர் அலுவலகம் முன்பு குடும்பத்தாருடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜம்புகுட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவரது மனைவி மாரி. இவர் போச்சம்பள்ளி அருகே உள்ள கோடனூர் கிராமத்தில் 3.5 சென்ட் நிலம் வாங்கியதாக தெரிகிறது. இந்நிலையில் அந்த நிலத்தை போச்சம்பள்ளி சார் பதிவகம் எதிரே உள்ள கதிர்வில் என்பவர் மூலம் கிரயப்பத்திரம் செய்துள்ளனர். இந்நிலையில் கிரயப்பத்திரத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்திய பின்னரும் கூடுதலாக 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாகவும் மேலும் 1 சென்ட் நிலத்திற்கு 10,000 ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டும் எனவும் கிரயம் செய்த பத்திரத்தை கொடுக்காமல் 1 மாத காலமாக இழுத்தடிப்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த மாரி மற்றும் அவரது குடும்பத்தினர் பத்திர எழுத்தர் கதிர்வேல் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த போச்சம்பள்ளி போலீசார் சமாதானப்படுத்தி அங்கு இருந்தவர்களை அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு வந்த விளைபொருட்களுக்கு லாட் பகுதிக்கு எடை போடாததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2 நாட்களாக விவசாயிகள் விளைவித்து கொண்டு வந்த நெல் பனிப்பயிர் உள்ளிட்ட விளைபொருட்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூட நிர்வாகம் லாட் பகுதிக்கு எடை போடாததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் இன்று அதிகாலை புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த செஞ்சி போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு விளைபோட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் சுமார் 30 மணி நேரம் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறையினர் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்டங்களாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்ட வருவாய்த்துறையினர் மாவட்ட தலைவர் அருள்மொழிவர்மன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இரவு பகல் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு வருவாய்த்துறையினர் தொடர் போராட்டத்தினை அடுத்து 9 அம்ச கோரிக்கைகளில் 1 கோரிக்கையை நிறைவேற்றி கடந்த சில தினங்களுக்கு முன்பு அரசாணை வெளியிட்டது. இந்த நிலையில் வருவாய்த்துறையினரின் 9 அம்ச கோரிக்கைகளையும் வருகிற 3 தினங்களுக்குள் தமிழக அரசு நிறைவேற்றாவிட்டால் சென்னையில் உள்ள வருவாய் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். சரக்கு ரயிலுக்கு முன்னுரிமை தருவதால் பயணிகள் ரயில் தாமதமாக வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து பயணிகள் ரயில் தண்டவாளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமால்பூர் சென்னை கடற்கரை இடையே செங்கல்பட்டு வழியாக பயணிகள் ரயில் மற்றும் சரக்கு ரயில் சென்று வருகிறது. இந்த ரயிலில் நாள்தோறும் 1000க்கணக்கான மக்கள் பயணித்து வருகின்றனர். இது மட்டுமில்லாமல் வாலஜாபாத் மற்றும் காஞ்சிபுரம் கிழக்கு ரயில் நிலையங்களில் சரக்குகளை கையாளும் முனையங்களும் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் 1000 கோடி ரூபாய் தென்னக ரயில்வேக்கு வருமானங்களாக கிடைத்து வருகிறது. இந்நிலையில் சரக்கு ரயிலுக்கு அதிக முக்கியத்துவம் தரும் வகையில் பயணிகள் ரயில்களை நிறுத்தி தாமதப்படுத்தி விடுவதாக தொடர் குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் இன்று 6:15 செல்ல வேண்டிய பயணிகள் ரயில் 7 மணி வரை செல்ல இயலாத நிலை ஏற்பட்டது. இதனால் கடும் அவதியடைந்த பயணிகள் ரயில் தண்டவாளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இடையே இருவழி பாதை திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தி பயணிகள் விரைவு சேவையை பெற மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது.
செஞ்சியில் ரெப்கோ நுண்கடன் நிறுவனத்தில் 112வது கிளை திறப்பு விழா அமைச்சர் செஞ்சில் மஸ்தான் கலந்து கொண்டு கடனுதவிக்கான காசோலையை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் ரெப்கோ நுண்கடன் நிறுவனத்தில் 112வது புதிய கிளை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி புதிய கிளையை திறந்து வைத்தார். தொடர்ந்து ரெப்கோ நுண்கடன் நிறுவனம் சார்பில் 9 மகளிர் குழுக்களுக்கு ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான கடன் உதவிக்கான காசோலையை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் செஞ்சி பேரூராட்சி தலைவர் முகத்தியார் அலி, செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருக்கழுக்குன்றம் பேரூராட்சியில் புதிய சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சிக்குட்பட்ட ஆசிரியர் நகர், வாவுசி நகர், மாதுளங்குப்பம் சாலை, மங்களம் பெரிய தெரு உள்ளிட்ட 6.5 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக இருந்த நிலையில் சாலையை செப்பனியிட்டு சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் துறையிடம் கோரிக்கை வைத்தனர். அதன் பேரில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3.61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக தார் மற்றும் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை பேரூராட்சி மன்ற தலைவர் யுவராஜ் துறை தலைமையில் நடைபெற்றது. திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி செயல் அலுவலர் லதா முன்னிலையில் புதிய சாலைக்கான பூமி பூஜை போடப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டன. அப்போது பேரூராட்சி தலைவருக்கும் திருக்கழுக்குன்றம் செயல் அலுவலருக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி கவுன்சிலர்கள், திமுக நிர்வாகிகள் உள்பட பலர் உடனிருந்தனர். மணப்பாறை அருகே எஸ்ஐ தாக்கியதால் பெண் பழ வியாபாரி காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள கோவில்பட்டியில் பஞ்சம்மாள் என்பவர் பழக்கடை வைத்துள்ளார். இந்நிலையில் இவர் மதுரைக்கு சென்று பழங்களை வாங்கி கொண்டு அதிகாலை கோவில்பட்டிக்கு வந்து பழப்பெட்டிகளுடன் அமர்ந்திருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த வளநாடு எஸ்ஐ பிரபாகரன் மூதாட்டியை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் காயமடைந்த பஞ்சம்மாள் மணப்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருவரும்பூர் அருகே உள்ள வெள்வன பகுதியில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைந்த தரைவாழ் பறவைகள் கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டத்தில் வெள்வன பகுதி, துறையூர், மணப்பாறை உள்ளிட்ட 5 இடங்களில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. இதில் திருச்சி திருவரும்பூர் வெள்வன பகுதியில் உதவி வன பாதுகாப்பு அலுவலர் சம்பத்குமார், உதவி வனசகர அலுவலர் கோபிநாத் ஆகியோரது தலைமையில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. அப்போது செண்பகம், மைனா, மரக்கொத்தி, பனங்காடை, மயில் தேன் செட்டு, ஊர்குருவி உள்ளிட்ட பல்வேறு வகையான பறவைகள் கணக்கெடுக்கப்பட்டது. இதில் பறவை ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டனர். நாகை நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாகப்பட்டினம் நகராட்சியில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்தம் அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் 12 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும், வார விடுமுறை அளிக்க வேண்டும், 15,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும், பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விசிக தொகுதி செயலாளர் அறிவழகன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பின் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.